ஹை ஃப்ரெண்ட்ஸ், பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு இந்திய இராணுவத்தில் ஸோ வேலை பார்க்கறதுக்கான ஒரு அறிவிப்பு இந்திய இராணுவம் வெளியிட்ருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்திய இராணுவத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கு ஸோ எம்டிஎஸ் எல்டிசி சூப்பர்வைசர் ஸ்டெனோகிராஃபர் என மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்திய இராணுவம். ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேறு வேறு சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்க்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இருபாலுமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் வந்து இருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், எலக்ட்ரீஷியன், குக்கு, போஸ்ட் அண்ட் மேக்கர், எம்டிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், எம்டிஎஸ்ல வந்து சஃபிபாலா, எம்சி வந்து கார்டனர், பார்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர், ஓவர்சி, சிலிண்டர் ஃபில்டர். ஸோ ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாருமே இந்திய இராணுவத்தில் குரூப் சி அண்ட் குரூப் டிக்கான ஒரு அறிவிப்பு தான் ஸோ இந்திய இராணுவம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி போகுது அப்படி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸோ எல்டிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் இன் ரெகுலர் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, அதாவது ஒரு போர்டையும் யூனிவர்சிட்டிலையும் படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். டைப்பு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டிங்க்கு இணையான ஒரு கல்வி தான் கேட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆவது 12ஆவது படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும், எலக்ட்ரிஷனுக்கும் 12 வயசுலேருந்து 27 வயதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்க அந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் லாக்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் ஃபிசிக்கல் அண்ட் டைப்பிங் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ அதுக்கான சிலபஸ் எக்ஸாம் வந்து எங்கே நடக்குது, ஸோ அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷன் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ எந்த டேட்டுக்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் ரிலீஸ் ஆனால் அடுத்த 45 நாளுக்குள்ளே இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த போஸ்டிங்க்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்த 45 நாளுக்குள்ளே.